எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் கேட்டுட்ருந்த ஒரு டாபிக் தைராய்டு பற்றி தான் பேச போகிறோம். தைராய்டுனால் நம்ம வந்துட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து அது டூ டைப்ஸ் இருக்குது, இந்தந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுதுன்னு எலாபரேட்டடாக சொல்ல போகிறதில்ல, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல தைராய்டுக்கு மாத்திரை போடுறவங்க இது ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். தைராய்டுக்கு மாத்திரை போடல, எந்த ஒரு நோய்க்கு மாத்திரை போட்டாலும் ஒரு ஆஃப்டர் ஃபுட்டு போடுறது பிஃபோர் ஃபுட் போடுறதுலாம் இருக்குது. ஆனால் தைராய்டு மாத்திரை மட்டும்தான் ஏர்லி மார்னிங், அதாவது பிரம்ம முகூர்த்தம் 3:30 6:30 5:30 நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா, எந்திரிச்ச உடனே ஒரு மாத்திரையை போடுங்கன்னா அது தைராய்டு மாத்திரையாக தான் சொல்கிறோம். எந்திரிச்சோடனே நம்ம என்னென்னலாம் சாப்பிட்லாம் சொல்லுங்கள். எந்திரிக்கும் போது நம்மளோட இன்டெஸ்டைன், நம்மளோட ஸ்டமக் வந்துட்டு எம்டியாக இருக்கும். நம்ம மோஷன்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மொதல் உணவு வந்துட்டு நம்மளோட உடம்புக்குள்ளே போய் ஃபுல்லாக எனர்ஜியாகவும் ஃபுல்லாக நியூட்ரிஷன்ஸ் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு உணவாக போடுறது நல்லதா இல்லை ஒரு ஹார்மோன் டேப்லெட்டாக போடுறது நல்லதா, நீங்களே சொல்லுங்கள். ஸோ முதல்ல நம்ம என்ன சாப்பிட்லாம், காலையில் எந்திரிச்சோடனே என்னென்ன சாப்பிட்லான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நெய் குடிக்கிறது, ஒரு தேன் சாப்பிட்றது, தேன் நெல்லிக்காய் சாப்பிட்றது, அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது, இப்போது மூட்டு வலி இருக்குது எனக்குன்னா முடக்கார்த்தான் ஜூஸ் குடிக்கிறது, கண் பார்வையில் கோளாறு இருக்குன்னா கேரட் ஜூஸ் குடிக்கிறது. ஸோ நம்ம நோய்க்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோடனே அதோட பயன்கள் நம்மளோட உடம்புக்கு போய் சேரும். ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் க்ரோத் வருது. ஏன்னா தைராய்டுங்கிறதே ஒரு க்ரோத் ஹார்மோன், ஒரு மெட்டபாலிசம் ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன். நம்மளோட நரம்ப மண்டலங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு, நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு, நமக்கு நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்சார்ப்ஷனுக்கு போகிறதுக்கு, நம்மளோட கை கால் வளர்றதுக்கு, முடி வளர்றதுக்கு, இதெல்லாம் ஒரு மெட்டபாலிசம் தான். இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன் தான் தைராய்டு ஹார்மோன். இதுக்கு ஒரு மெடிசன் நம்ம ஹார்மோன் டேப்லெட் நம்ம எடுக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். அதனால தான் தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஒன்றா வெயிட் ரொம்ப குறைஞ்சி இல்லைனா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு பிசிஓடி, அடுத்து லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கண்டினியூஸாக, அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சன்னு சொல்கிற மாதிரி கண்டினியூஸ் யூசேஜ்னால ஃபஸ்ட்டு நமக்கு வர விஷயம் வந்துட்டு ஆயில் குறைவு. நான் ஒரு 80 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் குறைஞ்சி கொடுக்கும். அதே மாதிரி வெயிட் எக்ஸஸாக போடும். நான் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணி என்னதான் டயட்டில் இருந்தாலும் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தைராய்டு பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முடி கொட்டுறது, நார்மலாக நான் தூங்கி எழுந்திரிச்சா பில்லோவில் ஒரு 30 முடி இருக்கும், நான் இப்படி ஒரு கொண்டையை போட்டேன்னா ஒரு 20 முடி கையில் வரும், நான் குளிச்சேன்னா ஒரு 20 முடி கையில் வரும்னு சொல்கிறவங்களாம் வந்துட்டு தைராய்டு பேஷண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய சைட் எஃபெக்ட் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, எப்போவுமே தூங்கணும் போல் ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க தைராய்டு பேஷண்ட்ஸ். மோஷனில் பிரச்சனை வருது, 2 ஒரு தடவை தான் மோஷன் போகுதுன்னு சொல்கிறது, யூரின் எல்லோ கலராக வருதுன்னு ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெடிசன் எடுக்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா, ஒரு வருஷம் எந்த டாக்டர் வந்துட்டு 50% மெடிசனை டிபெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு 50% வந்துட்டு டயட்லேயும் எக்ஸசைஸ்லேயும் தான்ப்பா நீங்கள் டிபெண்ட் பண்ணுன்னு சொல்கிற ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க. வெறும் மெடிசன் இப்போ நானே நீங்கள் எங்கிட்ட வரீங்க, வெறும் மெடிசனை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எடுங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் மெடிசனை மட்டுமே உங்களை சார்ந்து இருக்க வைக்கிறேன், வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மெடிசன் தான், நான் பாதி பாதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 6 ஒரு வருஷமோ கழிச்சு நான் மெடிசனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேளை நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா, நம்ம டயட்லேயும், டயட்டுனா ரொம்ப தயவு செஞ்சு டயட்னா எல்லாருமே வந்துட்டு சொல்கிறோம் ஐயோ டயட்டில் இருக்கணுமா, டயட்டுங்கிறது ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல். நாங்கள் என்ன பெருசாக சொல்லிட போகிறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜூஸை குடிங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு பயிரை சாப்பிடுங்க தானே சொல்ல போகிறோம். டயட்டுனாலே ஐயோ டயட்னா உடம்பெரிச்சிடும் அப்படின்னு நிறைய பயந்துக்கிறாங்க. டயட்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எல்லாத்தையும் சாப்பிடுங்க யார் வேணான்னு சொன்னால், ஆனால் சின்ன சின்ன விஷயத்த ரெஸ்ட்ரிக் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நாங்களே எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பிரியாணி சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ டயட்டில் இருக்கிறதும், வாக்கிங் போகிறதும், எக்ஸசைஸ் பண்ணுறது, தைராய்டுக்கான நெக் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த நெக் ரொட்டேஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணணும். மசாஜ் பண்ணணும், என்லார்ஜ் கிளாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஏதோ ஒரு எண்ணெய் ஒரு 4 எடுத்து டெய்லி இப்படி மசாஜ் பண்ணுறது, மேல் நோக்கி இப்படி மசாஜ் பண்ணணும். நமக்கு தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க நிறைய நல்லா தூங்கணும். தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 தூங்கணும், நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தைராய்டு வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த நார்மலாக இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஸ்டிமுலேட் ஆகுங்கிற மாதிரி சூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்ஸை கட் பண்ண நினைங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சுன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்துட்டு பாதி பாதி மெடிசன்ஸ் அண்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே சார்ந்து தான் நம்ம இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் தைராய்டு மெடிசன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். தைராய்டு மெடிசனை ஸ்டாப் பண்ணி கொடுத்துடுவீங்களான்னா தாராளமாக ஸ்டாப் பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டோம்னா தாராளமாக அந்த மெடிசன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தைராய்டு பேஷண்ட்ஸ் யார் வந்தாலும் 1 இயருக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டோம். 1 இயருக்கு மேலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்லிடுவோம்
பாதி பாதி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா எங்கனாலையும் மெடிசன் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டருக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா அவங்க கியூர் ஆகி வர்றது தான். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 கிலோ இழைப்பீங்கம்மா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த 5 கிலோ பார்த்தா தான் ஒரு டாக்டருக்கு சந்தோஷம். திருப்பி அடுத்த மாதம் வரும்போது 7 கிலோவே ஏறி வந்தாங்கன்னா அது டாக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ நம்ம பேஷண்ட்ஸ்லாம் எப்படி வருவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு தைராய்டுனாலே நல்லா வெயிட் போட்டு வருவாங்க, இல்லை ரொம்ப இழைச்சி வருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதே வெயிட்டில் மட்டும்தான். ஸோ வெயிட்டு இழைக்கிறதும் ஏற்றுறதும் இந்த மாதிரி பண்ணி நிறைய அழகாக ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக 1 இயரில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் மெடிக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட்டு டயட்டு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பார்த்து நாங்கள் அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.